நாடு முழுவதும் உள்ள 41 நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக சுரங்கப் பணிகளுக்கு ஏலம் விடும் நடைமுறையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஏற்கனவே சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நிலக்கரி சுரங்கங்கள் ஏலத்திற்கு விடப்படும் என்ற பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து இந்த சுரங்கங்கள் ஏலத்திற்கு விடப்பட உள்ளன. மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகமும் ஃபிக்கியும் இணைந்து ஏல நடைமுறைக்கு ஏற்பாடு செய்துள்ளன. 2 கட்ட மின்னணு ஏல நடைமுறைக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஏலத்தை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்ற உள்ளார். எரிசக்தி, எஃகு, அலுமினியம் மற்றும் இரும்பு தொழிற்சாலைகளுக்கு அடிப்படை ஆதார தேவையாக நிலக்கரி விளங்குகிறது. தற்போது வர்த்தக ரீதியில் நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடுவதன் மூலம் புதிய தொடக்கம் ஏற்படும் என்று மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதுடன் தற்சார்பு நிலையை இந்தியா அடைய முடியும் என்பதுடன் தொழிற்சாலை மேம்பாடும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரலாற்று சிறப்புமிக்க அரசின் இந்த நடவடிக்கையால் உற்பத்தியை அதிகரிப்பதில் தனியார் பங்களிப்பு உத்வேகம் பெறும் என்றும், போட்டி அதிகரித்து உற்பத்தி திறன் நவீன உபகரணங்களின் மூலம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.